எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அபிஜய் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 18 வருஷம். ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையம் வந்து பார்த்தா குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து பல மையங்களோட குழந்தை இல்லாத சிகிச்சைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோட நிறைய விழிப்புணர்வுகள் நிறைய மையங்களில் வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறது, சிகிச்சைகள் கொடுக்கறது, பரிசோதனைகள் செய்கிறது, அந்த மாதிரி ரொம்ப தொழில்நுட்பத்தோடு ரொம்ப ஆர்வத்தோட பல சென்டர்ஸ் செயலாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட சென்டர் வந்து நம்மளுடைய சென்னையில், அதுவும் நம்ம வந்து வட சென்னையில் இருக்கக்கூடிய ஏஆர்சி பெரம்பூர். இதுதான் வந்து ஏஆர்சியுடைய ஒரு ஆணிவேர் அப்படின்னே சொல்லலாம். முதன் முதல்ல நம்ம 2003 இந்த கருத்தரிப்பு மையத்தை வந்து ஒரு மகப்பேறு மருத்துவமனையோடு சேர்த்து துவங்கி அங்கே வரக்கூடிய தம்பதியினருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு சிகிச்சைகள் கொடுத்து மகப்பேறு பார்க்க ஆரம்பித்தது தான் நம்மளுடைய ஏஆர்சி வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சென்டர். அபிஜய் ஹாஸ்பிட்டல் 18வது வருஷத்தை நோக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி 23 ஹாஸ்பிட்டலாக மாறியிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்டர்ஸு மற்றும் கடவுளின் அனுகிரகங்கள் மற்றும் எங்களுடைய எம்டி சார் டாக்டர் சரவணன் சார் அண்டு டாக்டர் மகாலட்சுமி மேடம் அவங்களுடைய கடின உழைப்பு, புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி வெற்றிகரமாக நம்மளுடைய ஏஆர்சி ஹாஸ்பிட்டல் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நல்ல தருணத்தில் நாங்கள் சில செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இன்றைக்கி எங்களுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டோம். அக்ரஸிவ்லி பேஷனேட் டாக்டர் சரவணனும் இல்லைன்னா அந்த பர்ஃபெக்ஷனிஸ்டோட பர்ஃபெக்ஷன் அதனுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய டாக்டர் மகாலட்சுமியோ இல்லாமல் இந்த பயணம் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கவே முடியாது. இந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு, இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பரவி நல்லா இருக்கோம்னா இவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ், ஒவ்வொரு பேஷண்ட் கோஆர்டினேட்டர்ஸ், ஒவ்வொரு சிஸ்டர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இன்றைக்கி எங்களை இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை சந்திக்க உதவி இருக்குது. ஒரு கணக்கிட முடியாத அளவுக்கு உண்டான தம்பதியினருக்கு சிகிச்சைகள், விழிப்புணர்வுகள், பரிசோதனைகள், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கேம்ப்ஸ் எதுவுமே வந்து நம்ம கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏஆர்சி பெரம்பூருக்கு வர பேஷண்ட்ஸ் கேட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 பேர் ஒரு பேட்சில் இருந்தோம், நாங்கள் 8 பேர் கன்சீவ் ஆகிட்டோம், 9 பேர் கன்சீவ் ஆகிட்டோம், 20 பேர் எங்கள் பேட்சு, நாங்கள் 18 பேர் கன்சீவ் ஆகிட்டோம், 19 பேர் கன்சீவ் ஆகிட்டோம், 10 பேர் 9 பேர் பாசிட்டிவ். மொத்தம் 12 பேருக்கு பண்ணியிருக்காங்க, அதில் 11 பேருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கிட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்த பேர் தான் தெரியுது செலவெல்லாம் ரொம்ப ஆகலை எனக்கு, நான் நினச்சதை விட கம்மியாக தான் இருக்குது. நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களோட சேர்த்து 10 பேர் பண்ணியிருக்காங்க சார், 9 பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு IVF லேப் இங்கே இருக்குதே, இது வந்து எப்படி ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு யோசிக்கவே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய பெரம்பூர் சென்டர்.